நம்ம ஷோல பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட் ஆன விஷயங்கள்லாம் என்ன அமைஞ்சிருக்குன்னா, இந்த வீடோட எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸ் அண்ட் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நமக்கு ஸ்டீல் டோர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒவ்வொரு ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீசிஸான ரூம்ஸ் அமைச்சு கொடுத்து ஒவ்வொரு ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஹைலைட் ஆன விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பார்த்துட்டு இதை நம்ம ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நெயலுக்கு சேனல் பண்ண அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போகிறது மொத்தம் 3.3 சென் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேசிங் பார்த்து பிளான் பண்ணி கொடுக்குற ஒரு இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஸ் 2BHK ஹோமோட ரிவ்யூ. இதோட பிளான்டேஷன் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கனா, இதோட எல்லா ரூம்ஸுமே நமக்கு கிரவுண்ட் ஃபுல்லாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேசிஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள்லாம் வந்துருக்குன்னா, இதோட கஸ்டான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இதோட கஸ்டான காஸ்ட் அமைஞ்சிருக்கிறது. இதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றி தான் நம்ம ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு மேலே இதோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டெஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்குற இந்த வீடு மொத்தம் 3.3 சென் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேசிங் பார்த்து ஒரு இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஸ் 2BHK ஹோமாக இந்த வீடு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த ஸ்கொயர் ஃபீட் என்னவாக இருக்குன்னா 1000 sqftங்கிற அளவில் இந்த வீட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீட எக்ஸ்டீரியர் டிசைன். இப்போ எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு ஒரு டார்க் அண்ட் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இந்த வீட எக்ஸ்டீரியர் டிசைனை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் அண்ட் கார் பார்க்கிங்காக தனித்தனியான என்ட்ரன்ஸ் கேட் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ என்ட்ரன்ஸ் கேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஹெவி மெட்டல் கேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கான பிளான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இவ்வளோ கார் பார்க்கிங்கார என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் நம்ம பார்க்குறது இந்த வீட ஸ்பேஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் நமக்கு என்னவாக அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 10x19 அளவில் ஒரு ஸ்பேஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட இபி மீட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும், பார்க்கிங் ஏரியா நமக்கு இந்த வீட வாட்டர் ஃபில்டிங்கான ஸ்டோரேஜ் டேங்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட கார்னரில் நமக்கு இந்த வீட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ்க்கான ஸ்பேஸும் இதே இடத்துல தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதோட கார் பார்க்கிங் ஏரியாவில் இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோர். இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோருக்காக நமக்கு தனியான என்ட்ரன்ஸ் கேட் ஹெவி மெட்டல் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான என்ட்ரன்ஸ் கேட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வழியாக இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு தேக்கு மரத்தில் ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோரோட அட்டாச்சவே நமக்கு இந்த வீடோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோரும் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் டோரில் இந்த லெஃப்ட் சைடு நமக்கு சிம்பிளான செட் பேக் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணி இவ்வளோ லிவிங்கோட பிளானிங் என்னமா இருக்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். இதோட என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணணும் நம்ம பார்க்குறது இந்த வீடோட ஸ்பேசிஸ் அண்ட் லிவிங் ஏரியா. இந்த லிவிங்கோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 12x14 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியாவை இந்த வீட்டில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா நமக்கு என்னமா ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா வென்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேக்கு மரத்தை தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லிவிங் ஹாலை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்க ரொம்பவே அழகான மல்டிமீடியா டீமுக்கான ஸ்பேஸ். இதோட அட்டாச்சாகவே டீமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கேபினட்க்கான ஃபெரடிஸ் எல்லாமே இந்த டீமுக்கோட அட்டாச்சாகவே நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மார்மேட் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நமக்கு சாம்பர் பிரிக்ஸ், டால்மியா சிமெண்ட், JSW ஸ்டீல்ஸ், குவாலிட்டி எம்சன் யூஸ் பண்ணி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறோம் இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர்க்கிற பெட்ரூம்ஸோட சைஸ் என்னமா இருக்கிற விஷயத்தை. லிவிங் ஹால் வந்து லெஃப்ட் சைட் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு தேக்கு மரத்தில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 14x10 அளவில் ஒரு ஸ்பீசிஸான மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் டாப் அண்ட் பாட்டம் கேபினட்ஸில் தேவையான ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப் ஃபெசிலிட்டிஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச்சவே நமக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக நமக்கு லிவிங் ஹாலுக்கு என்ன மாதிரி மைல் ஒயிட் கலர் காம்பினேஷன் மார்மேட் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்கான ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமோட வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகான ப்ரொவிஷன்ஸும் அதுக்கு தேவையான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
மாஸ்டர் பெட்ரூமோட ரைட் சைட் நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 6x5 அவ்வளோ செட்டப் பண்ணி கொடுத்து மாஸ்டர் பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு 2x2 மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசட் ஒரு அழகான வாஷிங் யூனிட் மேனுவேட்டர் ஷவர் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த பாத்ரூம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா தெரிஞ்சுக்க போகிறது இந்த இதோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ். கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா எங்கே வந்துருக்குன்னா லிவிங் ஹாலில் இந்த ரைட் கார்னரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியோட சைஸ் சேர்த்து என்ன மாதிரி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16x8 அளவில் ஒரு ஸ்பேசியஸான செமி மாடலர் கிச்சனாக நமக்கு இந்த வீடு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிச்சனோட அட்டாச்சாகவே நமக்கு ரொம்ப அழகான டைனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா தேவைக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் கேபினட்ஸாக ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கேபினட்ஸ்க்கான கலர் செலக்ஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்டில் செட்டப் பண்ணி கொடுத்து வென்டிலேஷனுக்காக உடன் விண்டோஸ் தேவைக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்காக நமக்கு 2x2 மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் நமக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸில் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஃபெசிலிட்டி இருக்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த வீடோட ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லெக்ரான் மெட்டல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலான் சுவிச்சஸ் அண்ட் கேஇடி வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் இதோட ஒயரிங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாலேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீடோட காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் வரும் நமக்கு தேக்கு மரத்தை தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துருக்கிற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 10x9 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமாக வித் அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 5x5 பெசன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நமக்கு மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக என்ன மாதிரி ஃபெசிலாம் அமைச்சிருக்குன்னா பேரிவர் செட்டிங்ஸில் நமக்கு ஒரு ஃப்ளோர் மவுண்ட் பெசன் க்ளோசட் மேனுவேட்டரோட ஷவர் ஃபெசிலிட்டி ஒரு அழகான வாஷிங் இந்த பாத்ரூம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இவரோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்பேஸ் எங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட ஸ்பேஸ் நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடோட கார் பார்க்கிங் ஏரியாவோட கார்னரில் நமக்கு ஸ்டேர்கேஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான செட் பைக் ஏரியா ரெடி பண்ணி கொடுத்து இவரோட மோட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே இதே இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்பேஸில் என்ன மாதிரி இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் டேங்க் எந்த அளவுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க டெரஸோட ஃப்ளோரிங்காக என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷயத்தை ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ் 2BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் நம்புறோம். இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வள்ளியூர்ங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3.3 சென் லேண்ட் வீடு சேர்த்து நான் இந்த வீடை வந்து நமக்கு 52 லேக்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் நெகோசியேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடோட என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.